ஜனவரி மாதம் 24ஆம் தேதி நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சியால் உண்டாகும் பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த வீடான மகரத்திற்கு சனி பகவான் திரும்ப வரப்போகிறார். சனி பகவான் காலச்சக்கர சுழற்சியில் தன் சொந்த வீட்டிற்கு வரும்போது சமுதாயத்திலும் தனி மனித வாழ்விலும் பல மாற்றங்கள் உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சி தனி மனிதர்களின் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தோரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தோரும் இல்லை என்பது ஒரு அனுபவ வாக்கு. இதில் 30 ஆண்டுகள் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கட்டங்களிலும் முழுமையாக பயணித்து மறுபடியும் தன் சொந்த வீடான மகரத்திற்கு வருவதை குறிக்கிறது. இந்த 30 ஆண்டுகளில் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனைத்து அனுபவங்களையும் சனி பகவான் கொடுத்து விடுவார். நாம் நம் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் சரியாக 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று நாம் எப்படி இருந்தோம், ஏறக்குறைய 30 வருடங்கள் சென்ற பின் இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கும். அந்த தேதியில் தான் கடைசியாக சனி பகவான் மகர ராசிக்குள் அடியெடுத்து வைத்தார். கடந்த 30 வருடங்களில் நாம் கடந்து வந்த பாதை, அனுபவங்கள், வழிகள், வேதனைகள், ஆனந்தமான தருணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், புதிய நட்புகள், உறவுகள், துரோகங்கள், எதிர்பாராமல் கிடைத்த உதவிகள் என பல விதமான நன்மைகளையும் தீமைகளையும் நம் வாழ்க்கை கடந்து வந்திருக்கும். இத்தனை அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் சனி பகவான் தன் காலசக்கர சுழற்சியில் நமக்கு தந்திருப்பார். இந்த 30 வருடங்களில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறிப்போயிருக்கும். இதற்கு தேசங்களோ அல்லது தனி மனிதர்களோ யாரும் விதிவிலக்கல்ல. வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி என்று மகர ராசிக்கு திரும்பி வரப்போகும் சனி பகவான் 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை தன் சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி செய்வார். இடையில் 2023ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிசார கதியில் பெயர்ச்சியாகி தன்னுடைய மற்றொரு சொந்த வீடான கும்பராசிக்கு சென்றுவிட்டு மறுபடியும் மகர ராசிக்கு அதே வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி திரும்ப வந்து விடுவார். சனீஸ்வரன் இயற்கையில் ஒரு பாப கிரகம் ஆவார். அவரின் சுழற்சியின் போது ஒருவரின் ராசிக்கு நன்மை தரும் வீடுகளை கடக்கும் போது நல்ல பலன்களையும், தீமை தரும் வீடுகளை கடக்கும் போது மிக அதிக அளவில் எதிர்மறை பலன்களையும் கொடுத்து விடுவார். ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6 மற்றும் 11ஆம் வீடுகளில் வரும்போது மிக அதிக அளவில் நற்பலன்களை கொடுப்பார். அதுபோல ஒரு ராசிக்கு 1, 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடங்களை கடக்கும் போது எதிர்மறை பலன்களை கொடுப்பார். மற்ற இடங்களில் இருக்கும் போது மற்ற கோச்சார நிலைகளை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். வானசாஸ்திரத்தில் தம் சூரிய மண்டலத்தில் சனீஸ்வரனே சூரியனிடமிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள கோளாகும். உண்மையில் நெப்டியூன், புளூட்டோ போன்ற கிரகங்கள் அதைவிட தொலைவில் இருந்தாலும் அவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்தாததால் நாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. நம் ராசி கட்டத்தில் உள்ள 12 வீடுகளில் ஏறத்தாழ 2.5 வருடங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சஞ்சாரம் செய்து தன் முழு சுழற்சியின் 30 வருடங்களை சனி பகவான் பூர்த்தி செய்வார். இந்த சுழற்சியின் போது சனி பகவான் சூரியனிடமிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் போது அவரின் வக்ரகதி தொடங்கும். கிட்டத்தட்ட 140 நாட்கள் இந்த சனீஸ்வரனின் வக்ர நிலை நீடிக்கும். 2020ஆம் வருடம் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சனீஸ்வரன் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதுபோல 2021ஆம் வருடம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும், 2022ஆம் வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும் சனீஸ்வரன் இந்த 3 ஆண்டில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காலமாகும். 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் 1993ஆம் வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் இப்போது சனீஸ்வரனின் 30 ஆண்டு சுழற்சியை முழுவதுமாக முடிப்பார்கள். அதுபோல 58 இருந்து 60 வயது உள்ளவர்களும், 88 இருந்து 90 வயது உள்ளவர்களும் இப்போது முறையே சனீஸ்வரனின் 2வது மற்றும் 3வது 30 வருட சனி பகவானின் சுழற்சியை பூர்த்தி செய்வார்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் யோக காரகர். மற்ற ராசிகளை விட துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வரனின் கருணை பார்வை எப்போதும் இருக்கும். துலாம் ராசியில் சனீஸ்வரன் உச்சம் பெறுகிறார். 2009ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை 7.5 சனியாக பல வாழ்க்கை அனுபவங்களை சனீஸ்வரன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்திருப்பார். முன்பு சொன்னது போல துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வரன் ஒரு முழுமையான யோக காரகர். 7.5 சனியின் காலமான அந்த 8 வருடங்களை
நீங்கள் சற்று திரும்பி பார்த்தால் சனீஸ்வரனால் உங்களுக்கு தீமைகளை விட நன்மைகளே அதிகம் நடந்திருக்கும். மற்ற ராசிகளில் பிறந்தவர்களுக்கு தான் ஏழரை சனிக்கு பயப்பட வேண்டும். ஆனால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பெருமளவில் நன்மைகளே அந்த காலகட்டத்தில் அடைந்திருப்பார்கள். எதிர்மறை பலன்கள் பல நடந்திருந்தாலும் அவை யாவையும் சனீஸ்வரன் உங்கள் வாழ்க்கையை நன்கு பண்படுத்தவே கொடுத்திருப்பார். ஏழரை சனியின் காலம் முடிந்து 3 வருடங்களாக சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு 3வது இடமான தனுசில் சஞ்சரிக்கும் காலத்திலும் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமையே சென்றிருக்கும். இப்போது நடக்கும் பெயர்ச்சியால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4வது இடமான மகரத்திற்கு 30 ஆண்டுகள் பிறகு ஆட்சி பலத்துடன் திரும்ப வரப்போகிறார். ஒரு ராசிக்கு சனீஸ்வரன் 4வது இடத்திற்கு வரும்போது அது அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் காலகட்டமாகும். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனி மற்றும் ஏழரை சனியின் கடுமையான காலகட்டத்துக்கு ஈடான ஒன்றாகும். ஆனால் இது மற்ற ராசிகளுக்கு தான் பொருந்தும். சனீஸ்வரன் முழுமையான ஆட்சி பலத்துடன் மகர ராசிக்குள் இருக்கும் காலத்தில் சனீஸ்வரன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த நன்மைகளையே செய்வார். உண்மையில் சொல்ல போனால் அடுத்த 6 வருடங்களில் சனீஸ்வரன் தன் சொந்த வீடுகளான மகரம் மற்றும் கும்பம் ராசிகளில் இருக்கும் போது துலாம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்டு விடுவார். உங்கள் வாழ்க்கையை சற்றே பின்னோக்கி சென்று பாருங்கள். ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு முன் 1990 தொடங்கி அடுத்த 6 வருடங்கள் உங்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே அந்த வருடங்கள் தலைகீழாக மாற்றியிருக்கும். வாழ்வில் ஒரு புது வசந்தம் கண்டிப்பாக வந்திருக்கும். திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்த வாழ்க்கைக்கு அந்த காலத்தில் ஒரு புதிய திருப்பம் உண்டாகி அது உங்கள் வாழ்க்கை பாதையை நிச்சயமாக மாற்றியிருக்கும். அதுபோல ஒரு நிகழ்வுதான் இப்போது சனீஸ்வரன் 30 ஆண்டுகளுக்கு பின் மகர ராசிக்குள் அடியெடுத்து வைக்க போகும் இந்த காலகட்டத்தில் நடக்க போகும் ஒன்று. சனீஸ்வரன் 30 ஆண்டுகளுக்கு முன் செய்தது போல மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துவார். நீங்கள் கனவில் கூட கண்டிருக்காத ஒரு பெரிய முன்னேற்றம் உங்கள் வாசல் கதவை தட்ட போகிறது. வரப்போகிற அதிர்ஷ்ட தேவதை அள்ளி அணைக்க தயாராகுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அந்த முக்கியமான தருணத்திற்கு நீங்கள் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யாத கிரகமான குரு பகவான் இப்போது 3வது இடத்தில் தனுசில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்துள்ளார். அவர் 2020 இறுதி வரை தனுசில் இருந்துவிட்டு பின் மகரத்தில் சனீஸ்வரனோடு இணைய போகிறார். குரு பகவான் தனுசில் இருப்பது உங்களுக்கு சற்று வேதனையான காலகட்டம் தான். உடல் உபாதைகள், பணியில் கடும் சுமைகள், இல்ல வாழ்வில் கருத்து வேறுபாடுகள், தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் இருத்தல் என பல்வேறு வகைகளில் 2020 சற்று சிக்கல்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஆனால் குரு பகவான் 2020 நவம்பர் மாதம் பெயர்ச்சியாகி மகர ராசிக்குள் சென்றவுடன் உங்கள் தொலைகள் எல்லாம் முற்றிலும் மறைந்துவிடும். பொதுவாக அர்த்தாஷ்டம சனியை போலவே அர்த்தாஷ்டம குருவின் நிலையும் சாதகமானதல்ல. ஆனால் உங்கள் யோகாதிபதியான சனீஸ்வரனுடன் குரு பகவான் மகரத்தில் இணையும் போது உங்களுக்கு அதிக அளவில் நல்ல பலன்களை நடைபெறும். சனீஸ்வரன் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் வேறு எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. அந்த நல்ல நேரம் உங்களுக்கு 2020 இறுதியில் தொடங்க போகிறது. அதுவரை சற்று பொறுமையாக இருக்கும். 2020 கடுமையான பணிச்சுமையினால் உங்கள் உடலில் சோர்வு ஏற்படலாம். உடல் நல குறைவு உண்டாகும் போது உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. 4வது இடம் உங்கள் வீடு, தாய் மற்றும் உங்கள் மனநிலைகளை குறிக்கும் பாவமாகும். 4வது இடத்தில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் காலங்களில் உங்களுக்கு சொந்த வீடு மற்றும் மனை அமையும் அம்சங்களும் ஏற்படும். இதுநாள் வரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடிபுகும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். புதிதாக விவசாய நிலங்கள் வாங்குவதும் மற்றும் விவசாயத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் சூழ்நிலையும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது உண்டாகும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு அடுத்த 3 வருடங்கள் மிக சிறப்பானதாக இருக்கும். 4வது இடம் தாயை குறிக்கும் ஸ்தானமானதால் தாயாரின் உடல் நலனில் இப்போது மிகுந்த அக்கறை தேவை. அவர்கள் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். சனி பகவானின் 4வது இட சஞ்சாரத்தால் இப்போது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் செல்ல நேரிடலாம். அது பணி மாற்றமாகவும் இருக்கலாம், அல்லது வாடகை வீட்டை விட்டு சொந்த வீட்டிற்கு செல்லும் நிகழ்வாகவும் இருக்கலாம். அதுபோல வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். சனீஸ்வரனின் அருளால் அவர்களின் வெளிநாட்டில் பணி என்ற கனவு இப்போது நிறைவேறும். குரு பகவானின் 3வது இட சஞ்சாரத்தால் உங்கள் பொருளாதார நிலை 2020 கடுமையாக பாதிக்கப்படலாம். எதிலும் சிக்கனமாக இருப்பது உங்கள் மன அமைதி கெடாமல் வைத்திருக்க ஒரு எளிதான வழியாகும். 2020 பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க தொடங்கும். புதிய வேலை வாய்ப்புகள், பணியில் உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் நல்ல லாபம், புதிய முதலீடுகள், நட்பு வட்டாரம் விரிவடைதல், பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம், உங்கள் உடலில்
உடலில் உள்ள கோளாறுகளின் தாக்கம் பெருமளவில் குறைதல் என அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி நடக்க தொடங்கும். இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசியை தன் மூன்றாம் பார்வையாக பார்ப்பார். ஆறாம் இடம் ஒருவருக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானமாகும். சனீஸ்வரனின் ஆறாம் இட பார்வையால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் முழுவதும் மறைந்துவிடும். பல காலமாக உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் உங்களிடம் இப்போது நட்பு பாராட்ட தொடங்கி விடுவார்கள். உங்களை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் எல்லாம் இப்போது உங்களுடன் வழியே வந்து பேசுவார்கள். சனீஸ்வரனின் பார்வை பலத்தால் உங்களுக்கு கிடைக்க போகும் பெரிய நன்மை உங்கள் உடல் நலத்தில் ஏற்பட போகும் நல்ல முன்னேற்றம். மிக நீண்ட நாட்களாக உங்களை பாடாய்படுத்தி வந்த உடல் நல கோளாறுகள் சனி பகவானின் அருளால் இப்போது முழுவதுமாக குணமாகிவிடும். உங்களுடைய பழைய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் இப்போது உங்களுக்கு முழுமையாக திரும்ப வந்துவிடும். சனி பகவானின் ஆறாம் இட பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகும் மிகப்பெரிய நன்மை இப்போது உங்களுக்கு நீண்ட நாட்களாக உள்ள கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு விடுவீர்கள். 2020 இறுதியில் உங்களுக்கு தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும். அடுத்தது சனி பகவான் தன் ஏழாம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானமான கடக ராசியை பார்க்க போகிறார். சனீஸ்வரனின் பத்தாம் இட பார்வையால் உங்கள் தொழில் அல்லது பணியில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும். சனீஸ்வரன் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது போன்று வாரி கொடுப்பார். இப்போது சனீஸ்வரன் அவரின் தொழில் ஸ்தான பார்வையால் உங்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிறார். 2020 இறுதியில் உங்கள் பணியில் அல்லது தொழிலில் ஏற்பட இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை வரவேற்க தயாராக இருங்கள். அடுத்தது சனீஸ்வரன் தன் பத்தாம் பார்வையாக உங்கள் துலாம் ராசியையே பார்க்க போகிறார். உங்கள் யோகாதிபதி உங்கள் ராசியையே பார்க்க போவதால் உங்களுக்கு நடக்க இருக்கும் நல்ல பலன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மொத்தத்தில் 2020 முற்பகுதியை தவிர அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சனீஸ்வரன் உங்களுக்கு மிக நல்ல யோகமான பலன்களை அள்ளித்தரப்போகிறார். உங்கள் உடல் சோர்வையையும் அசதியையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு வரவிருக்கும் அற்புதமான யோக காலத்தை வரவேற்க தயாராக இருங்கள். சனீஸ்வரன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தாமல் மகர ராசியை விட்டு நகரமாட்டார். சனி பெயர்ச்சிக்கு பின்னர் ஒருமுறை திருநள்ளார் சென்று அங்கே சனீஸ்வரனை தரிசித்து அவர் இதுவரை உங்களுக்கு அளித்த மற்றும் அளிக்கப் போகும் நற்பலன்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துவிட்டு வாருங்கள். அதன் பின் உங்கள் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வார். சனீஸ்வரன் கொடுக்க நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. இப்போது சனீஸ்வரன் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறார். அவை அனைத்தையும் இருகை நீட்டி வணங்கி வரவேற்று வாழ்க்கையில் ஆனந்தமான காலகட்டத்திற்கு தயாராகுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் அல்லது ஜாதகம் சம்பந்தமாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை 9790892078 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.